நம்ம பாலாஜியை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு ஆர்ஜே ரேடியோ ஜாக்கி, ஸோ அவருக்கு தெரியும் ஜாக்கினாலே ஓடுற குதிரை எது அப்படின்னு. ஸோ கரெக்டாக வந்து ஓடுற குதிரையாக பார்த்து ஏறி இன்றைக்கி ஓடுற ஒரு படமாக, வெற்றி படமாக இன்றைக்கி அதை கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய மிகப்பெரிய இதயபூர்வமான நன்றியை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மேடைக்கு நான் வந்தேன். என்ன காரணம் அப்படின்னா, இதுவரைக்கும் சினிமாவில் வந்து அப்படி சின்னதாக திரும்பி பார்த்தா, நான் சினிமாவுக்கு வந்து 22 வருஷம் ஆயிருக்கு. அவ்வளோ ஒரு பயணத்தில் ஒரு 3000 பாடல்கள் கடந்திருக்கு. இந்த 3000 பாடல்கள் கடந்தாலும் என்றைக்கும் காலத்தால் அழியாத ஒரு சில பாட்டு இருக்குது. அப்படி ஒரு பாட்டு எழுதக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அபூர்வமாக தான் சில படங்கள் அமையும். அந்த மாதிரி எனக்கு அமைந்த ஒரு படம் தான் இந்த எல்கேஜி. ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பை ஒரு படைப்பாளன் படைக்கும்போது என்ன ஒரு தன்னிறைவு ஏற்படுமோ, அது பணத்துக்காக இல்லை, புகழுக்காக இல்லை, அதெல்லாம் தாண்டி காலத்தால் அழியாத ஒரு பாட்டு சார் இது அப்படின்னு சொல்லி பாலாஜி வந்து இந்த பாட்டை எழுதும்போது, இந்த படத்தில் 3 பாடல் நான் எழுதினேன், அதில் குறிப்பாக அந்த தமிழ் ஆந்தம்னு சொல்லப்படுற அந்த பாட்டு எழுதும்போது அவர் சொன்ன விஷயம் அதுதான், இது வந்து வாலி சார் வந்து எழுத வேண்டிய ஒரு பாட்டு, அவர் இல்லை. ஸோ அந்த இடத்தில் உங்களை நாங்கள் வந்து வச்சு இந்த பாட்டை எழுத கூப்பிட்டுருக்கோன்னு எனக்கு ரொம்ப ஒரு வெலவெலத்து தான். நான் போய் அந்த இடத்துக்கு போனேன். ஆனால் அதில் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸோடைய அந்த டியூன் கேட்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு உயிரோட்டமான ஒரு மெட்டாக இருந்துச்சு. பாலாஜி நானும் அப்படியே பேசி பேசி உட்காந்து எழுதின ஒரு பாட்டு அந்த படத்தில் இருந்த எல்லா பாடல்களும், 3 பாடலுமே. மட்டும் இல்லாமல் மற்ற பாடலும் ரொம்ப அருமையாக வந்திருந்தது. பாட்டு மட்டும் இல்லை, இன்றைக்கி அந்த ஒரு படம் ஜெயித்தால் தான் அந்த பாட்டு மக்கள்கிட்ட போய் பெருசாக சேருது, இல்லைனா அந்த பாட்டும் போய் சேராது. இன்றைக்கி இந்த பாட்டு பெருசாக போய் சேர்ந்துருக்குன்னா படம் அவ்வளோ பெருசாக போய் மக்கள்கிட்ட சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் தான் அது. ஸோ தொடர்ந்து பாலாஜி அவர்கிட்டருந்து இது போன்ற அற்புதமான வெற்றி படைப்புகளை சினிமா எதிர்பார்த்துட்ருக்கு. வாழ்த்துக்கள் பாலாஜி சார், வாழ்த்துக்கள் எல்லோருக்கும், என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.